எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் லைஃப் ஆஃப்டர் கர்மாதித் ஸ்டேஜ் கர்மாதித் நிலைக்கு பிறகு உள்ள வாழ்க்கை ஒரு ஆத்மா இப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஒருத்தர் கர்மாதித் அவஸ்தை அடைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிறவி எங்கே எடுப்பாங்க இங்கே எடுப்பாங்களா இல்லை சத்தியகோதர் எடுப்பாங்களா இங்கே எடுத்து அதுக்கு என்ன அர்த்தம் இப்படிலாம் கேட்டாங்க ஃபஸ்ட் ஆல் கர்மாத்தீத்னா என்ன கர்மங்களை வென்ற நிலை கர்மங்களை வென்ற நிலைன்னா என்ன பாருங்களேன் நம்ம பிறக்குறோம் வாடுறோம் இறக்குறோம் திரும்ப பிறக்குறோம் திருப்பி வாடுறோம் இந்த பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு செயின் போயிட்டே இருக்குல்ல இதை உடைக்க முடியுமா இருந்தால் அது பிறக்க மாற்றியது கர்மங்களை வென்ற நிலை அது எப்படி டிசைன் ஒரு கல்பத்தில் ஐயாயிரம் வருஷம் கல்பம் இப்போ சத்தியத்தில் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சத்தியகம் திரேதா துவாபரை கலியுகம் நடிச்சாகணும் திரேதாவில் வந்தால் திரேதா துவாபரை கலியுகம் வந்தாகணும் துவாபுரம் வந்தால் துவாபரம் கலி நடிக்கணும் கலி வந்தால் கலி நடித்து முடிச்சு போகணும் ஓகேவா அப்போது இந்த சங்கமத்தில் சங்கமம்ன்றது கலியுகத்தில் ஒரு நூறு வருஷம் கலியுகன்றது ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பத்தொன்பது வருஷம் தான் நான் சொல்கிறதெல்லாம் ராஜயுகம் இந்த நூறு வருஷத்தில் சங்கமத்தில் நம்ம இதை வந்து கற்றுக்கிற காலகட்டம் ரொம்ப கம்மி இதுக்குள்ள மண்மனா பவ தன்னை ஆத்மானு புரிந்து தந்தியக்சிவனை நினைவு செய்து நம்ம அறுபத்தி மூணு ஜென்மமாக அதாவது துவாபர கலியுகத்தில் இருபத்தொன்று ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு ஜென்மமாக பண்ண பாவத்தை எரிச்சிருவோமா இருந்தால் நம்ம பாவத்தில் அழிச்சிரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அழிச்சிடுவோம் அந்த நிலையை தான் கர்மா நிலைன்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஆனவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா அந்த ஆத்மா சூட்சம உடலோடு வெளியே வந்துடும் இப்போ கண்ணாடி உடலோட ஆத்மா மட்டும் இருக்கும் இது பேர் கர்மங்களை வென்றங்களே அவங்க ஃபரீஸ்தான்னு சொல்கிறோம் ஏஞ்சல்னு சொல்கிறோம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா சூட்ச்ம வதனம்னு ஒரு இருக்குது அங்கே போய் உட்காந்துப்பாங்க பிரம்மா பக்கத்தில் ரெண்டு மூணு மாதம் அங்கே தான் இருப்பாங்க அவங்களோட வேலை என்னென்னா இந்த சிஸ்டமில் வந்து பத்தி மூணு கோடி பேர் வரணும் இல்லையா அந்த ஆத்மாக்குள்ளே டச் பண்ணுவாங்க அவங்க ஸ்லோவாக இந்த சிஸ்டம் கூட வந்துக்கிட்டே இருப்பாங்க இதுதான் அவங்களுடைய ரோல் பிரம்மாவும் அப்படி தான் ஃபரிஸ்தாவா ரேஞ்சில் தான் இருக்கார் ஆனால் அவரோட ட்ராமா பாட்டு வந்து அங்கேயே இருப்பார் ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் அது அவருக்கு தேவைப்படுது அதில் மேற்கனவே பல வீடியோ சொல்லிட்டோம் ஆனால் இவங்க யாரெல்லாம் கர்மாத்தி தாவுறாங்களோ ஒம்பது லட்சம் பேர் மொத்தத்தில் கர்மாதி தாவாங்க அவங்கவுங்க காலகட்டத்தில் அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிஞ்சோடனே அட்வான்ஸ்டு பர்த்னு இங்கே பூமியில் பிறவி எடுப்பாங்க இது வந்து இந்த எண்பத்தி நாலு பிறவி கணக்கில் வராது சத்தியகத்தில் எட்டு திரேதாவில் பன்னெண்டு தோபுரத்தில் இருபத்தொன்று கரியன நாற்பத்தி ரெண்டு சங்கமத்தில் ஒன்று இதெல்லாம் கூட்டினிங்கன்னா சங்கபத்தையும் கூட்டினா எண்பத்தி நாலு வரும் ஆனால் இந்த அட்வான்ஸ்டு பர்த் வந்து எண்பத்தஞ்சு அப்படின்னு கணக்கு வைக்கிறது கிடையாது ஸோ அவங்களுடைய ரோல் வந்து என்னன்னா இந்த டிராமாவில் தேவைப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே வந்து எல்லாரும் வீட்டு போயிடுவாங்க நைன்டி நைன் 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 போவோம் இந்த அட்வான்ஸ்டு பேர்த்துக்காரங்க தே கேன் ஸ்டே ஏன்னா அவங்க தூய்மையானவங்க அப்போ சத்யகோத்தில் முதல் நாள்ன்றது வந்து லக்ஷ்மி நாராயணன் கல்யாணம் ஆகிற நாள் ஸோ இன்றைக்கே பிறந்தா கூட அவங்களுடைய கல்யாண நாள் வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் கூட போகலாம் புரியுதுங்களா ஸோ இவங்களோட பாட்டு தனி அட்வான்ஸ்டு பேர்த் என்ற ரோலே டிஃப்ரெண்ட் இது வந்து நம்பர் ஆஃப் பேர்த்ஸில் வராது அதே மாதிரி இவங்களுக்கு பாவம் புண்ணியம் அட்டாச் ஆகாது இந்த பிரிவில் இவங்க கர்மம் எல்லாம் அகர்மமாக இருக்கும் யாராவது ஒருத்தர் இந்த ஜட்மெண்ட் டே பக்கத்தில் கர்மாதித்தா அவராருன்னு வச்சுக்காங்களேன் அதாவது இவர் கர்மாதித்தானால் ஒரு வாரத்தில் ஜட்ஜ்மெண்ட் டே நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா ஜட்ஜ்மெண்ட் டே பரமாத்மா வந்து கூப்பிட்டு போவார் அப்போ வீட்டுக்கு போயிட்டு சத்துக்கத்தில் பிரிவு எடுப்பார் ஸோ அதோட புரிதல் என்னென்னா இப்போ இறந்தோம்னா மூணு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் சூட்சமோ இருந்து இங்கே பிரிவு எடுப்போம் அது பேர் அட்வான்ஸ் பத்து ஜட்ஜ்மெண்ட்டு க்ளோஸில் வரும்போது ஒரு வாரம் பத்து நாள் அந்த மாதிரி இருக்கும்போது சரியில் விட்டாங்கன்னா அவங்கெல்லாம் நேராக வீட்டுக்கு போயிட்டு அதாவது ஜட்ஜ்மெண்ட்டு அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எப்போ வரணும் சத்யகு அதுக்கேற்ற மாதிரி பிரிவுகள் எடுப்பாங்க இதுதான் அவர்கிட்ட கேள்விக்கான பதில் ஓகே ஒரு தகவல் இருக்குது நேற்று நான் சொல்லியிருந்தேன் எனக்கும் என் அக்காவுக்கும் செக் பண்ணியிருந்தோம் கோ கோவிடுக்காக அப்படின்னு ரெண்டு பேரோட ரிசல்ட்டும் நெகட்டிவ்னு வந்திருக்கு அப்பாவுக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அவங்க என்ன சொன்னாங்கன்னா சிடி ஸ்கேன் ரிசல்ட்டை பார்த்துட்டு வேணும்னா ஹோம் குவாரண்டைன் அட்வைஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க அம்மாவுக்கு மட்டும்தான் லங்ஸ் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா என்னென்னா அது கோவிட் தான் மைல்டாக இருக்குது அதுக்கான அதான் ரெண்டு மூணு நாளாக ஆக்சிஜன் கொடுத்துதான் தான் இருக்காங்க அவங்க பெட்ரானதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க சரி இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ